மீண்டுமாக காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் இதை குறித்து சபைகளுக்கு கொடுக்குற ஆலோசனையை ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அநேகர் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரமும் நாம் அப்படி ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 எபேசு சபையினுடைய ஒரு வித்தியாசமான குணாதிசயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 2:2 நீ சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்படிங்கிறார். 3:3 நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் அப்படிங்கிறார். சபைக்கு ஆண்டவர் 2:2 சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், 3:3 சகித்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் சபனை நம்ம தான், நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரியதான மிஸ்ஸிங், காணாமல் போயிருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை எதுக்கு இருக்கணும், எதுக்கு இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமே. சபைக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், சில காரியத்தை சகித்து கொள்ளக்கூடாது அப்படி பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நம்ம நேர்மாற நடந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக எதை சகிக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2:2 உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக சொல்கிறார். இன்றைக்கி சபை பொல்லாதவர்களை சகித்து கொள்ளுகிறது. சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? பொல்லாதவர்கள் சபைக்குள்ளே வராதபடி பார்த்துக்கொள்வது. பொல்லாதவர்கள்னா ஆண்டவரை அறியாதவர்களா, அல்லது திருடர்கள் கொலைக்காரர்களா, அவர்களை சொல்லவில்லை. சபைக்கு யார் பொல்லாதவர்கள்? சபைக்கு பொல்லாங்கான காரியங்களை நினைக்கக்கூடியவர்கள், தேவனை அறியாதவர்கள் சபையில் வந்து உட்காடுறாங்க. ஏன் ஒரு சிலர்லாம் அருவறுப்பான காரியத்தோடு வந்து உட்காருவாங்க, அன்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, அதுக்கு பிறகு அவங்க தேவனுக்காக வைராக்கியமாய் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ தொடங்குறாங்க, அது வேறு. ஆனால் சபைக்கு வந்து சபைக்கு விரோதமாக பொல்லாங்கான காரியத்தை செய்யக்கூடியவர்கள், பொல்லாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபையை உடைக்கிறதா இருக்கும், அல்லது சபைக்கு விரோதமாக எழும்புறதாக இருக்கும், அல்லது சபையில் கள்ள உபதேசத்தை பேசுறதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற காரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் சபையில் காலகாலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் சொல்வேன், முதல் திருச்சபை என்பது இஸ்ரவேல் உருவாக்கின திருச்சபை. அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தில் நிறைய இருக்குது ஆவிக்குரிய விதத்தில். ஆனால் இஸ்ரவேல் சபையார் அப்படின்னு சொல்லக்கூட்ட முதல் சபை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மோசே நடத்தி கொண்டு வர்றார். இந்த மோசே நடத்தி கொண்டு வரும்போதே அந்த சபைக்கு விரோதமாக சபையிலேயே பொல்லாத ஜனங்கள் இருந்தார்கள். சபையிலேயே உபதேசத்துக்கு விரோதமாக, இப்போ ஒரு ஓய்வு நாள் பிரமாணம் ஒன்று வருகிறது. அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுப்பது என்பது மோசேக்கே தெரியல. இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, அவனை ஒரு நாள் வைங்க, தேவன்கிட்ட விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. தேவனிடத்துலேருந்து உத்தரவு கிடைக்கிறது, அந்த ஓய்வு நாளை ஆசாரிக்காத அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதன்படி மோசே செய்கிறார். இப்போ ஒரு கூட்டம் எழுகிறது, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், தேவன் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சபைக்கு விரோதமாக ஒரு கூட்டம். இவர்கள் தான் பொல்லாதவர்கள். இவர்கள் யார்? சபை ஒரு ஒழுங்கில் போய் கொண்டிருக்கும் போது, சபை ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, அவருக்கு விரோதமாக எழும்பி, இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு விரோதமாக எழும்பி, நாம் பரிசுத்தத்தை போதிக்கும் போது பரிசுத்தம் என்பதெல்லாம் அவசியம் இல்லை, நாம் ஜபத்தை போதிக்க வந்து ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் விசுவாசத்தை போதிக்கும் போது விசுவாசம் என்பதெல்லாம் முடிந்து போய்விட்டது, இப்படி சபைக்கும் உபதேசத்துக்கும் விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இவர்களை நாம் சகிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன நடக்குது, விசுவாசிகளுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது, அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு விரோதமாக கரங்களை உயர்த்தக்கூடாது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக நாவுகளை அசைக்கக்கூடாது, அந்த ஊழியக்காரன் தேவனிடத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் சபை சோரம் போகும்போது, சபை ஒரு மனுஷனால் அந்த முழு சபையும் கெட்டு போகும்போது, அந்த மனுஷனை கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி சொல்லி இருக்கிறீர்களே, வசனம் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? ஒரு படி நான் மேலே போய் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஊழியக்காரனை கேட்குவதற்கு கொஞ்சம் சங்கோஜப்பட்டால், அந்த மந்தையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. அந்த மந்தைக்கு, அந்த காங்கிரிகேஷனுக்கு இதை சொல்லணும் இல்லையா? இப்படி ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது பேசக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை சபைக்குள்ளே அனுமதித்து விட்டோம். அதாவது பொல்லாத காரியங்களை சகித்து கொண்டோம்.
சபைக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள்லாம் வரும்போது நம்ம ஏன் சகிச்சுக்கிறோம்? இன்றைக்கி சபைக்குள்ளே எவ்வளவோ அருவறுப்பு நடக்குது. நான் சில நேரங்களில் பார்ப்பேன், சினிமாக்காரர்களுடைய ஆட்டம், சினிமாக்காரருடைய குதிப்பு சபையில் நடக்கும். ஆனால் அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? இதை பார்த்துட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இதுக்காக ஜெபிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? அவங்களுக்கு இதில் விருப்பமும் இருக்காது, அதே நேரத்தில் அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. சபையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நான் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன? நான் சபைக்கு வரேன், போகிறேன், தசமம் காணிக்க கொடுக்குறேன், எனக்கு கல்யாணத்துக்கும் எனக்கு சாகிறதுக்கும் செத்தா புதைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சர்ச் வேணும், அவ்வளோதான். இப்படிப்பட்டவர்கள் தான் சபைக்கு ஆபத்தானவர்கள். ஏன்? நீங்கள் சபையில் நடக்கிற காரியத்தை பொறுத்து கொள்கிறீர்கள். இன்னும் ஒரு வகையில் சொன்னால், நீங்கள் தப்பை அனுமதி கொடுக்கிறீர்கள். நீங்கள் தப்பை அனுமதி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் உள்ளே நுழையும் போது, நீங்கள் சகிக்கும் போது, அவர்கள் செய்கிறது சரி என்பதை நீங்கள் மறைமுகமாக ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு கூட்டம் அதுக்கு விரோதமாக எழும்போம், அதாவது எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்புங்க, இப்படி செய்யக்கூடாதுங்க, சபை நாசமாக போயிடும் சொல்லும்போது, இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புவார்கள். யார்? தப்பு செய்கிறவங்க. எழும்பும் போது இவர்கள் என்ன செய்யணும் அதையும் சகிச்சுப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தானே சண்டை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மறைமுகமாக பொல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். கவுனிங்கள், இஸ்ரவேல் விடுதலையான வருஷம் 1948 மே மாதம் 15ஆம் தேதி ஜோர்தான் தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்தை ஆரம்பித்தது. அநேக நாடுகள் ஆரம்பித்தார்கள், அதில் ஒன்று ஜோர்டான். இப்போ அது வரைக்கும் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால், இங்கிலாந்து நாட்டு அரசியார். இங்கிலாந்து படை வெளியாக வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் 14ஆம் தேதி கொடுக்க போகிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மற்ற நாடுகள்லாம், அரபு நாடுகள்லாம் சேர்ந்து 15ஆம் தேதி யுத்தம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சண்டையில் நான் தலையிட விரும்பவில்லை. யார் சொல்றது? இங்கிலாந்து. நான் தலையிட விரும்பவில்லை, ஆகவே நான் இதிலிருந்து ஒதுங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி 13ஆம் தேதியே அங்கிருந்து வெளியே போய்விட்டது இங்கிலாந்து. இப்போ இதுக்கு என்ன எல்லாரும் சொல்கிற வார்த்தை, இப்போ இங்கிலாந்து என்ன சொல்லும்? அது ரெண்டு நாட்டுடைய பிரச்சனை, நான் அதில் தலையிட விரும்பலை, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் தேதியே போயிடுச்சு. இது இஸ்ரவேலுக்கு சாதகமோ இல்லையோ, யோர்தானுக்கு சாதகம் பாருங்கள். ஏன்னா அவங்க விடுதலையாக போகிறது என்னமோ 14ஆம் தேதி தான், 13ஆம் தேதியே விலகியாச்சு, அஃபீஷியலி 14 தான் விலகுவாங்க. இப்போ யோர்தானுக்கு அது என்னவாயிடும்? ஒரு பலமாயிடும், அவங்கள காத்திருந்த நிழல் விலகிருச்சு, இனி தைரியமாக அடிக்கலான்னு சொல்லி போகிற போக்கில் என்ன பண்ணிருச்சு இந்த இங்கிலாந்து தேசம்? தங்கிட்ட இருந்த 700 டேங்குகளை இதை நான் எடுத்துக்கிட்டு திருப்பி இங்கிலாந்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அப்படியே யோர்தான் வசம் விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ இதுவும் ஒரு மறைமுகமான ஆதரவு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு சைடும் சேரலை, நான் மையத்தில் இருக்கிறேன், நடுவில் இருக்கிறேன், நான் எதுலையுமே தலையிடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வகையில் நீங்கள் தவறுக்கு துணை போகிறீர்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? சபைக்கு விரோதமாக எழும்பணும்? இல்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பணுமா? கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த காரியத்தை சுட்டி காட்ட வேண்டும். பைபிள் தெளிவாக சொல்லுது, அப்படி நடந்தால் சுட்டி காட்டுங்கள், 2-3 சாட்சிகளோடு கூட போய் சேர்ந்து சொல்லுங்கள், இல்லை இப்படி இருக்குது, பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன், அந்த தவறை அவர்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த சபை பரலோகத்துக்கு போகாது என்று தெரிந்த பிறகு அந்த சபையில் இருக்கிறதில் பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருடைய பிரச்சனை இன்றைக்கி அதுதான், எங்கள் சபையில் இந்த தப்பு நடக்குது, இந்த சபையில் தப்பு நடக்கும்போது நான் தொடர்ந்து அங்கே இருக்கிறதா வேணாமா? ஒரு பிள்ளையில் ஸ்கூல் ஒழுங்காக படிக்கலை, அந்த ஸ்கூல் ஒழுங்காக சொல்லி கொடுக்கலை, அங்கே வந்துட்டு பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஸ்கூலை விட்டு மாற்றுறோம். ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா உடனடியாக பேஷண்ட்டை வேறு இடத்துக்கு நம்ம மாற்றுறோம். அப்போது ஒரு சரீரத்துக்கு, ஒரு அறிவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு சரியான ஆகாரம் ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனோம், வந்தோம், உக்காந்தோம், ஓகே ரைட், அவ்வளோதான். அது நான் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு சபையில் அங்கத்தினராக இருந்தார். அந்த சபையில் தான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அங்கேயே வளர்ந்து அவர் ஊழியக்காரனாய் மாறிவிட்டார். ஊழியக்காரனாய் மாறின பிறகு அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து அந்த சபைக்கு போகிற காலத்தில் அவர் அங்கிருந்து அந்த பிள்ளைகளை வேறொரு சத்தியம் பேசுகிற சபைக்கு மாற்றிவிட்டார். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க? உங்களை வளர்த்தது இந்த சபை தானே, நீங்கள் வளர்ந்தது செய்தி கொடுக்குற அளவுக்கு மாறினது, இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் நடந்து நீங்கள் இந்த சபை தானே,
ஏன் இந்த சபையிலேருந்து உங்கள் பிள்ளைகளை அந்த சபை கூட்டிகிட்டு போயிட்டீங்க? அப்போ அந்த ஊழியர் சொன்னது, நான் என் பிள்ளைகள் பருவத்தில் இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்டதான செய்தி, எனக்கு தேவையான ஆவிக்குரிய அஸ்திவாரம் என் சபையில் போடப்பட்டது. ஆனால் இன்று அந்த சத்தியம் அங்கே இல்லை. சபை சத்தியத்தை விட்டு வழுகி போய்விட்டது. சபை சத்தியத்தை விட்டு தேவனை விட்டு தூரம் போய்விட்டது. நான் காலகாலமாக போகிறேன் என்கிற ஒரே காரணத்திற்காக, நான் என் பாரம்பரியமாக இருக்கிறேன் என்கிற ஒரே காரணத்திற்காக சத்தியம் இருக்கிறதோ இல்லையோ, அங்கே ஊழியன் ஒழுங்காக இருக்கிறாரோ இல்லையோ, அங்கே ஆவிக்குரிய பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, நான் அங்கே தான் இருப்பேன் என்று அந்த அருவருப்பான அல்லது தப்பான காரியத்தை நீங்கள் சகித்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வெறுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து, எபே சபையை பார்த்து, நீ பொல்லாதவர்களை சகியாதிருப்பதை, நீ சகித்துக்கொள்ளாமல் இருக்கிற மாதிரி எனக்கு அது பிடிக்குதுங்கிறார். ஆமா, தப்பு நடக்குதா, நாம் அவங்களுக்கு விரோதமாக எழும்பணும் இல்லை. திருப்பி நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், விரோதமாக எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் போர்க்கொடி எழுப்பி சபையை ரெண்டா உடைச்சு இன்னொரு சபை உருவாக்கி இல்லை இல்லை, நான் அதை சொல்லவே கிடையாது. நான் சொல்லுகிறது, எனக்கு தேவையான ஆகாரம் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு சாதாரண ஆடு ரெகுலராக மேயிற இடத்துல புல்லு இல்லைன்னா அப்படியே நடந்து புல்லு கிடைக்கிற இடத்துக்கு போயிடுது. நம்ம ரெகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயோ போய் சாப்பிட்ற கூடவங்களாக இருப்போம், தூரத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கடையில் சாப்பிடுவாங்க. அங்கே போகும்போது அந்த ஆகாரம் சரியில்லை என்றால், அதை சாப்பிட்டால் உடம்புக்கு கேடு வருகிறது என்றால், நான் ரெகுலராக முகதாட்சியம் பார்க்குறேன், ரெகுலராக சாப்பிட்றேன், ரெண்டு தடவை சொல்லி பார்த்தேன் ஆனாலும் சரியாகல, என்ன செய்யலாம், வேறு ஹோட்டலுக்கு மாறிக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் பொறுத்திருந்து அங்கேயே தான் சாப்பிடுவேன்னா ஒரு நாள் உன் உடல் பாதிக்கப்படும். இதே நிலைமை தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏன் இந்த மாதிரி சத்தியங்கள் கொடுக்கப்படுது? இன்னைக்கு சபைகள் சோரம் போக தொடங்கி இருக்கிறது. வசனத்தில் கட்டப்படுவதை பார்க்கிலும் அவர்கள் படிப்பில் சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வசனத்தில் அஸ்திவாரம் இடுவதை பார்க்கிலும் அவர்கள் ப்ரோக்ராம்ஸில் அஸ்திவாரம் போடுறாங்க. சபை ஆவியிலே வளர்வதை பார்க்கிலும் அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சபைகளிலே உங்களுக்கு சத்தியம் கிடைக்காது. ஒருவேளை போன ஜென்ரேஷன் அதே சபை சத்தியம் உள்ள சபையாக இருந்திருக்கும், இப்போ அதே சபையில் சத்தியம் காணாமல் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது சத்தியம் கிடைக்கிற இடத்திற்கு தேடி போக வேண்டியதுதான் சரியான விஷயமே தவிர, சத்தியம் கிடைக்காத இடத்துல நான் சகித்து கொண்டு நான் காலங்காலமாக வந்தேங்கிறதுக்காக நீங்கள் அங்கே இருப்பீர்களானால், சொந்த வீட்டில் சரியான ஒரு தண்ணி வரல, அந்த ஏரியாவில் தண்ணி இல்லைன்னா சொந்த வீட்டை கூட விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு பக்கத்தருவுக்கு போயிடுறோம். காரணம் என்ன? நமக்கு வசதியாக தான் சரி. இதற்கே இந்த முடிவு எடுக்கும்போது சத்தியத்துக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீ சகித்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம் கிடைக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? ரெண்டாவது, அந்த சத்தியம் உங்கள் பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது போதுமானதாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு தப்பு நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையில் நீங்கள் தப்புக்கு துணை போவதாக அர்த்தம். போர்க்கொடி எழுப்ப வேண்டாம், சபையை உடைக்க வேண்டாம், வீட்டிலே இன்னொரு சர்ச் ஆரம்பிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், சத்தியம் கிடைக்கிற இடத்துக்கு போங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை இப்போ எதை சகிச்சுக்கிறார் ஆண்டவர், இப்போ எதை சகிக்க சொல்கிறார் ஆண்டவர், ஏப்பா நீ சத்தியத்துக்கு அங்கே கிடைக்கல, பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க, சகிக்காதன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ இதை பார்த்து சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதை பெருமையா சொல்றாரு. இப்ப ஆனா எதை சொல்றாரு? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். போன இடத்துலையும் அதே சொல்றாரு, நீ பொறுமையா இருக்கிறதையும் பிரயாசத்தையும் பொறுமையும்னு சொல்றாரு. இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஆனா இங்க என்ன தெரியுமா? இங்கே அவர் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம், இதை நீ சகித்து கொண்டாய், எனக்காக கிறிஸ்துவுக்காக நீ அதை சகித்து கொண்டாய். இன்னைக்கு என்ன பிரச்சனை? அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கிறோம். எது சத்தியம் கிடைக்காத இடத்துல கூட உட்காந்து சும்மாவாது தூங்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு அந்த 2 மணி நேரம் ஆராதனையை ஓட்டிட்டு வரத்துக்கு நம்ம தயாராக இருக்கிறோம், சகித்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் எதை சகித்துக்கொள்ள தயாராக இல்லை? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளையும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளையும், கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்படக்கூடியதான இடுக்கனான வாசல்களையும் நம்மளால் சகித்துக்கொள்ள இன்றைக்கி முடியலை. இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி லைஃப், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஸ்பரட்டியான லைஃப். நமக்கு இன்றைக்கி கடைசி காலத்தில் எப்படி ஆயிடுச்சு, எல்லாரையும் பார்க்குறோம், உலகம் செழிப்பாக இருக்குது, அதே மாதிரி நானும் செழிப்பாக இருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன்,
உலகம் பார்ப்பதுக்குத்தான் செழிப்பாக இருக்கிறது, ஆனால் உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க அணையிற விளக்கு நல்லா எரியும்பாங்க கடைசியாக. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தை விட்டு அந்த வீல் தனியாக கழண்டுருச்சுன்னா அது வாகனத்தை விட முன்னாடி ஓடும். பார்த்துருப்பீங்களா, வாகனத்தை விட முன்னாடி ஓடும், இதை விட ஸ்பீடாக போகும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அதுக்கு முடிவு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். பல நேரங்களில் அப்படி தான் நடக்குது. இந்த உலகம் இப்போ அந்த அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்குது. இப்போ உலகம் அந்த அழிவுக்கு நேராக போக்குறதுனால செழிப்பாக தெரியுது. உலகம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக, எல்லாரும் பார்க்கறதுக்கு கடன் வாங்கியாவது இன்றைக்கி நல்லபடியாக வாழணும்னு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் கடன் இல்லாமல் குறைவுகள், கொஞ்சம் குறைவுகள் இருக்க தான் செய்யும். கடன் இல்லாமல் இருந்தால் எல்லார மாதிரியும் நம்ம ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, எளிமையான வாழ்க்கை வாழ. திரும்பியும் சொல்கிறேன், எளிமை வேறு ஏழ்மை வேறு. இன்றைக்கி எளிமையும் ஏழ்மையும் மிக்ஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து நம்மளை எளிமையாக இருக்க சொன்னார் ஒழிய ஏழ்மையாக இருக்கவே சொல்ல. அவர் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் தருத்திரரானார். அப்படி தான் வசனம் சொல்லுது. நம்ம தருத்திரமாக இருக்கணுங்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம் அல்ல, நாம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய விருப்பம். இன்றைக்கி நாம் அந்த எளிமையை தாண்டி ஆடம்பரங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது நம்மளால் இந்த எளிமையை சகித்துக்கொள்ள முடியல. நம்ம சபைக்கு வரும்போது கூட வரவங்கள பார்க்குறோம், அவங்கள மாதிரியே தான் நம்மளும் வரணும். அவங்க காரில் வந்தால் நம்மளும் காரில் தான் வரணும். அவங்க வந்துட்டு காஸ்ட்லியான காரில் வந்தால் நானும் காஸ்ட்லியான காரில் வரணும். அவங்க ஒரு விலை உயர்ந்த ஆடை தரித்தா நானும் விலை உயர்ந்த ஆடை தரிக்கணும். இப்படி தான் விரும்புகிறேமே ஒழிய, வேணா என் வருமானத்துக்குள்ளே என் விரலுக்கேற்ற வீக்கம், ஏன் வருமானம், அது உள்ள கடன் இல்லாமல் ஒரு சின்ன வாழ்க்கை போதும். இன்றைக்கி அதை சகித்துக்க முடியல. அது எப்படிங்க, ஒரே சர்ச்சில் இருக்கிறோம், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு மீட்டிங்கோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கோ வரும்போது எல்லாரும் கிராண்டாக வருவாங்க, நான் எப்படி போய் நிற்பேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு தனியார் கடை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஓனரை பார்த்தேன். அவருக்கு சென்னையில் ஒரு 10-15 கடை இருக்குது, கோடீஸ்வரன் மில்லியனர். ஒரு முறை ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தார், அது ஒரு உலக பிரகாரமான மீட்டிங். வந்தபோது அந்த மனுஷனுடைய உடம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 2000-3000 பொருள் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு சாதாரண செருப்பு, கையில் வாட்ச் கூட கிடையாது, அவ்வளோதான். அப்படியே வந்திருக்காரு, கழுத்தில் செயின் மோதிரம் எதுவுமே கிடையாது, அப்படியே வந்து நிற்கிறார். நான் ஆவிக்குரிய விதத்துலேயும் சொல்லுவேன், நான் ஒரு முறை ஒரு சத்தியமங்கலத்துக்கு திருமணத்துக்கு போயிருந்தபோது நான் தமிழ்நாட்டில் இப்போ நம்பர் 1 சுவிசேஷகராக இருக்கிறவரை சந்தித்தேன். அந்த கல்யாணத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம், என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, இவரை வந்து எங்கேயோ பார்த்துருக்குறோமே, இவர் முகம் பழக்கப்பட்ட முகமாக இருக்கேன்னு பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் நம்பர் 1 சுவிசேஷகராக இருக்கிறவர் நிற்கிறார் என் பக்கத்தில். அவர் காலில் ஒரு சாதாரண செருப்பு, கையில் பைபிள், இன்னொரு கையில் வாட்டர் பாட்டில், அவ்வளோதான். பெரிய ஆடம்பரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கல்யாண வீட்டார் ஓடி வந்து பார்த்துட்டு, அண்ணே இங்கே நிற்கிறீங்களேன்னு கூட்டிகிட்டு போய் அவர்கள் கனப்படுத்தினார்கள், மரியாதை செலுத்தினார்கள். அது வேறு. கர்த்தர் விரும்புகிறது இதுதான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இன்றைக்கி இந்த எளிமையை சகிச்சுக்கொள்ள முடியல சபையால், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகிச்சுக்கொள்ள முடியல. வீட்டில் இருக்கும்போது கூட அமைதியாக இருக்கிறோம், ஆனால் வெளியே போகும்போது உடனடியாக என் நம்ம இருக்குதோ இல்லையோ நாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி காட்டணும், அடுத்தவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு விரும்புகிறோம். இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது, அந்த குணாதிசயத்தை மாற்றாதீங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இவங்களுக்கு சாப்பாடு பிடிக்குதோ இல்லையோ, எல்லாரும் ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதை நானும் சாப்பிடணும்னு விரும்புவாங்க. பார்த்தா அந்த சாப்பாட்டை இவங்களால் வாயிலே வைக்க முடியாது, ஊரோடு ஒத்து போகணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடையும் சாப்பிட முடியாமல் பசியும் ஆறாமல் அப்படியே நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பேன். காரணம்னா அந்த சாப்பாடு வாயிலே வைக்க முடியல. எப்படி தான் எல்லாம் தீங்கினா, அவர்கள் விருப்பத்துக்கு சாப்பிட்டார்கள், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சாப்பிடுங்கள், அவ்வளோதான். அதே தான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அது கொஞ்சம் குறைவான பாதையாக இருக்கும், நீங்கள் விரும்புகிற ஆடம்பரம் இருக்காது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி அதில் நீங்கள் பயங்கர ஃப்ளரிஷாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு எதை தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை நடத்துகிற பாதை இடுக்கிற வாசல் கூட இருக்கும், வனாந்திரமை கூட இருக்கும், சில நேரங்களில் உபத்திரவத்துக்கு நடுவில் கூட போவீங்க. அதான் அவர் சொல்கிறார், என் நாமத்தை நிமித்த நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். இன்றைக்கி கடைசி காலத்தில் கடன் வாங்கியாவது சர்ச்சை பயங்கர பெருசாக கட்டணும், கடன் வாங்கியாவது பயங்கர கிராண்டாக ஒரு மீட்டிங் நடத்தணும், காசு இருக்குதோ இல்லையோ பொண்ணு கல்யாணத்தை பயங்கர கிராண்டாக நடத்தணும், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு தான் வாழ்நாளெல்லாம்
கவலையும் கண்ணீருமா ஓடி பிபி சுகர்லாம் வந்து கடைசியில் கடங்காரங்கிற பேரோட செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி அவசியம் இல்லை. நம்ம சபையில் 50 பேர் வராங்களா, 50 பேர் வர மாதிரி கட்டுங்க, மிஞ்சி போச்சுன்னா 100 பேர் வர மாதிரி கட்டுங்க போதும். வர்றது 50 பேர், 5000 பேர் உட்கார்ற மாதிரி நான் கட்டுவேன். காசு இருக்கா? காசு இருந்தால் கட்டுங்க, கர்த்தர் சொன்னால் கட்டுங்க. இல்லை கடனை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடைசியில் பேர் கெட்டு ஊர் கெட்டு தலைமறைவாய் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். எதை சகித்து கொள்ளணும், எதை சகித்து கொள்ளக்கூடாது, உங்களுக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்கள் சபைக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக வரும்போது நீங்கள் சகித்து கொள்ளக்கூடாது. அதே வேளையில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. முடிவுக்கு முன் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூஎஸ் உடைய ஒரு நிறுவனம் யூஎஸ் டெக் ஃபிரம்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சர்வே கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்வே யாரு கொடுத்துருக்குறாங்கன்னா, அமெரிக்காவுடைய மத்திய நிறுவனம், அதாவது அவங்களுடைய அரசாங்க நிறுவனத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் சில்ட்ரன், அதாவது பிள்ளைகள் காணாமல் போகுதல் மற்றும் அவர்கள் தவறாக நடத்தப்படுகிறதான கமிஷனுக்கு ஒரு சர்வே கொடுத்துருக்குறாங்க. என்ன சர்வேனா, இந்த வருஷம் மட்டும் ஃபேஸ்புக்கால் 7 கோடி பிள்ளைகளில் 94% பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஸ் அப்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபேஸ்புக் வாயிலாக 94% பிள்ளைகள் தவறான படங்களையும் வீடியோகளையும் பார்த்து தங்களுடைய டவுன்லோட் பண்ணி தவறான காரியத்துக்கு போயிருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட்டை இப்போ கொடுத்துருக்குறாங்க. யோசித்து பாருங்கள், 7 கோடி பிள்ளைகளில் 94% ஏறக்குறைய 6.25 கோடிக்கு மேலே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் என்கிற நிறுவனத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபேஸ்புக் வந்து ஏற்கனவே ஒரு கேஸில் அமெரிக்க கோர்ட்டில் சொன்னாங்க, கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்றதான அதிகப்படியான விவாகரத்துகள் அமெரிக்காவில் எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வழியாக. எப்படி? ஃபேஸ்புக்கில் பழைய காரியங்கள் எல்லாம் பதிவிடுகிறார்கள், அதாவது முன்னாடி நடந்ததெல்லாம். நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற பெரிய கிஃப்ட்டே என்னென்னா, பழையவுகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீங்கள் ஒருவேளை பாவ வாழ்க்கை வாழ்ந்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட பிறகு என்ன நடக்குது? பழையவுகள் எல்லாம் ஒளிந்து போயின, அவர் மரத்திக்கடலில் தூக்கி போட்டுறாரா, அப்படி தான் வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, இந்த ஃபேஸ்புக்கு வழியாக எல்லாரும் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம், இது என்னுடைய முதலாவது தோழி, இது என்னுடைய ரெண்டாவது தோழின்னு ஆண் தோழி பெண் தோழிகளெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அப்படி நடக்கும்போது இப்போ அவங்க திருமணமாகி வேறொரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போது இந்த கணவன் அதை பார்க்கும்போது, உன்னுடைய வாலிப பிராயத்தில் நீ இவ்வளோ மோசமானவளா அப்படின்னு சொல்லி, இல்லை உன் வாலிப பிராயத்தில் நீ இவ்வளோ மோசமானவனா என்று சொல்லி, மனைவியும் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிகிறது அதிகமாக ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கு. ஒன்று, தவறான வாழ்க்கை வாழ்ந்தது தவறு, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை ஆண்டவர் மன்னித்து மறந்து மீண்டுமாக ஒரு புது வாழ்க்கை தொடங்குகிறார்கள். இது சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு வந்து அதை வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தி அநேகரோட குடும்பத்தின் பிரிவதற்கு காரணமாக ஃபேஸ்புக் அமைகிறது என்று சொல்லி ஏற்கனவே இப்படி ஒரு குற்றம் வந்திருந்தது. இப்போது பிள்ளைகளுக்கு இந்த விதமான தவறான காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள், அல்லது அதன் மூலமாக பதிவிறக்கம் செய்கிறார் என்று சொல்லி வந்திருக்கிறது. ஏற்கனவே யூடியூப் பற்றியும் இப்படி வந்திருக்கு. தயவு செய்து கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் அதுதான். கடைசி காலத்தில் நம் கையாலேயே நாம் கொல்லிக்கட்டை எடுத்து பிள்ளையை சொரிந்து கொள்ள தந்திருக்கிறோம். அதாவது செல்ஃபோனை ஆன்லைனுங்கிற பேரில் படிக்க சொல்லி தந்திருக்கிறோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கொல்லிக்கட்டை தலையை சொரிஞ்சிக்க தருவாங்களா யாராவதுன்னு. இப்போ நம்ம தந்திருக்கிறோம், நம்மளே கொடுத்துருக்குறோம், வேறு வழி இல்லை. ஒரு வருஷம் கூட நம்ம பிள்ளையோட படிப்பு வீணாய் போயிடக்கூடாது என்பதற்காக இதை கையில் கொடுத்துருக்குறோம். அப்போ இதன் வழியாக என்ன வருது, என்ன ஷேர் பண்ணுறாங்க? நீங்கள் ஸ்கூல் கொடுக்குற அந்த லிங்கை மட்டும்தான் ஜூம்லேயோ ஆன்லைன்லேயோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, ஆனால் அதை தவிர்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ பிள்ளைய ஃபோனை பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துக்கு நீங்கள் நானும் வந்துட்டோம். காரணம் என்ன? ஒரு காலத்தில் பார்க்காதன்னு சொன்ன நம்மளே இப்போ ஃபோனை வாங்கி கொடுக்குறோம். நம்மளே கேட்குறோம், படிச்சிட்டியா, அதை எல்லாம் எழுதிட்டியா, அதை டவுன்லோட் பண்ணிட்டியான்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டோம். யாரை பார்த்து? 6th 7th படிக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்க தொடங்கிட்டோம். பிள்ளைகள் மிக ஆபத்தான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு அவசியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சியை பார்த்தேன்,
அந்த அரசியல் கட்சிக்காரர்கள் 5 வயது பிள்ளை 6 வயது பிள்ளை எல்லாம் எதிர்காலத்துக்கென்று உருவாக்குகிறார்கள். ஒரு தீவிரவாத இயக்கத்தை பார்த்தேன், அவர்கள் அடுத்த தலைமுறைக்கென்று பிள்ளைகளை துப்பாக்கி கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகம் அடுத்த தலைமுறைக்கென்று பிள்ளையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை பிசாசு அடுத்த தலைமுறை நாசமாக்குவதற்கு தயாராகிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம் பிள்ளைய கொண்டு போய் செல்ஃபோன் கையில் ஒப்படைச்சிட்டு பிள்ளை பாட்டுன்னு கேம்ஸ் விளையாடினா பரவாயில்லன்னு நம்ம பாட்டு உட்காந்து செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். நீங்கள் தெரிந்தே உங்கள் பிள்ளைகளை ஒரு பாழும் கிணற்றுக்குள் தள்ளுகிறீர்கள், ஒரு புதைகுழிக்குள் தள்ளுகிறீர்கள். நீங்கள் கூட உட்காந்து பார்க்கணும், பிள்ளைகள் படிக்கும் போது இருக்கணும், என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் கேட்கணும். இல்லாவிட்டால் நாளைய தலைமுறை கிறிஸ்துவுக்குள் இருப்பது மிக கடினம். கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.